சார் வேதனை போடுங்க சார் அப்படின்னாரு. வேதனை வேண்டா படுறேன் சார் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச வேதனையை நானும் என்னென்னமோ பட்டு பார்க்குறேன் அப்படிங்கிறேன் அப்படின்னு சார் திருடிட்டு முழிக்கிற மாதிரி இருக்குது சார், வேதனை படுங்க சார். இன்னும் கிளிசரின்லாம் கண்ணில் கொண்டு வந்து தடவி கண்ணெல்லாம் செவந்து அழுது என்னன்னா ஒன்றும் முடியல. நோ 12 மணிக்கு ஆரம்பித்த வேதனை 2:30 வரைக்கும் எடுக்கவே இல்லை, ஒரே ஒரு ஃப்ரேம் அவ்வளோதான். அப்போ வருத்தேன் நான் சினிமா, ஒரு கேமரா முன்னால் நிற்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம், நம்ம எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டு போகிறோம் என்னடா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் அந்த கேமரா முன்னால் நின்று ஒரு ரியாக்ஷனை காட்டுறது எவ்வளோ கஷ்டங்கிறத அன்னைக்கு உணர்ந்தேன். அப்புறம் என் வீட்டில் நடந்த ஒரு சோகமான சம்பவத்தை மனசில் வச்சு அதை மனசில் வச்சுட்டு அப்படியே கொண்டு வந்தோடனே எஸ் எஸ் ஏ சாதருக்கு சாருக்கு வேதனை வந்துருச்சு எர்றா எர்றான்ட்டு அதுக்கப்புறம் எடுத்தாங்க ஒரு வேதனை ரியாக்ஷனை. அந்த அளவுக்கு நடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் ஒரு தடவை வந்து ட்ரெயினில் வந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ட்ரெயினில் பாட்டு பாடி ஒருத்தர் பிச்சை எடுத்துகிட்டு வர்றாரு. அப்போ அப்படியே பாட்டு பாடிட்டு வர்றப்ப ஐயா கண்ணு தெரியாதவையா ஏதாவது இருந்தால் தர்மம் பண்ணுங்க ஐயா, ஐயா கண்ணு தெரியாதவையா அப்படின்ட்டு அப்படியே பிச்சை எடுத்துகிட்டே வர்றாரு. வந்தோடனே கலைஞரும் அண்ணா உட்காந்துருக்கிற அந்த சீட்டுக்கு பக்கத்தில் வந்தோடனே அவர் அப்படியே பார்த்துட்டு ஐயா கண்ணு தெரியாதவையா கருப்பு துண்டு போட்டிருக்கவரே எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க ஐயா, ஐயா கண்ணு தெரியாதவையா அப்படின்னோடனே அண்ணா பாக்கெட்லேருந்து 2 ரூபா எடுத்து கொடுத்துருக்காரு. கலைஞர் கேட்டிருக்காரு அண்ணா அவனுக்கு நல்லா கண்ணு தெரியும், நீங்கள் கருப்பு துண்டு போட்டிருக்கிறத சொல்லி கேட்குறேன், அவனுக்கு கண்ணு தெரிஞ்சிருந்தும் 2 ரூபா எடுத்து கொடுக்குறீங்களே அப்படின்னு சொன்னோன்னே பேரறிஞர் அண்ணா சொன்னார் உனக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் அவனுக்கு கண்ணு தெரியும்னு. எப்படிங்க நான் கண்டுபிடிச்சிங்கன்னு, பக்கத்து கம்பார்ட்மெண்ட்லேருந்து அழகாக தாண்டி வந்தான் அவன், அதை அப்போயே நான் பார்த்துட்டேன் அவனுக்கு கண்ணு தெரியும்னு. அப்புறமே 2 ரூபா கொடுத்தீங்கன்னு. அவன் கண்ணு தெரியாதவன் மாதிரி நடித்த நடிப்பு பிரமாதமாக இருந்துச்சு, அந்த நடிப்புக்காகத்தான் நான் 2 ரூபா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து அன்னைக்கு அந்த நடிப்பை பாராட்டி 2 ரூபா கொடுத்துட்டு கொஞ்ச தூரம் போனவனை திருப்பி கூப்பிட்டு வந்து உண்மையிலே காசுக்காக இப்படி கண் தெரியாத மாதிரி நடிக்காத உழைச்சி சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவனுக்கு புத்திமதி சொல்லி அனுப்பினார். அதே மாதிரி கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு ஒரு அம்மா நிறை மாத கர்ப்பிணி வந்திருக்காங்க. ஐயா இந்த மாதிரி மாதமாக இருக்கு ஐயா புள்ள பக்கணுமையா ஆஸ்பத்திரிக்கு போகிறது காசு இல்லையா காசு இல்லையான்னு அழுகவும் உடனே என்எஸ் கிருஷ்ணன் அன்னைக்கு 50 ரூபா எடுத்து கையில் கொடுத்து போமா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வாசல் வரைக்கும் போகணுன்னு அந்த அம்மாவை கூப்பிட்ருக்காரு. கூப்பிட்டு திரும்ப ஒரு 50 ரூபாய் கையில் கொடுத்து இனிமேல் இந்த கர்ப்பிணி மாதிரி வேஷம் போட்டு நடிக்காத, வயிற்றில் நீ மூட்டை தான் வச்சுருக்க ஓப்பன் பண்ண அப்படின்னு சொன்னோடனே பார்த்தா உள்ளுக்க தலானியை வச்சு அந்த அம்மா கர்ப்பிணி மாதிரி நடிச்சிருக்கு. உண்மையிலே விளையாட்டுக்காக கூட தாய்மையை காட்டி வேஷம் போட்டு நீ பொய் சொல்லி காசு வாங்காத, அது உண்மையிலே உன் வாழ்க்கையை பாதிக்கும், உழைச்சி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி இன்னொரு 50 ரூபாயை கொடுத்து என்எஸ் கிருஷ்ணன் அனுப்பினதாக நம்ம வரலாற்றில் படிக்கிறோம். என் மாணவனுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய அனைத்து டெக்னீஷியன் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் கலைஞர்களுக்கும் அதை தயாரித்து வெளியிட உதவி செய்த அனைவருக்கும் ஊடகவியல் நண்பர்கள் இந்த படத்தை மிக சிறப்பாக எடுத்து மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்பதை இந்த நேரத்தில் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குட் ஈவினிங் அண்ட் தேங்க்யூ ஆல், தேங்க்யூ மீடியா ஃபார் கமிங் ஹியர், தேங்க்யூ ஆல் த டிக்னிட்டரிஸ் ஹூ ஹவ் கம் ஹியர். ஃபர்ஸ்ட்லி ஐ வுட் லைக் டு தேங்க் லாரன்ஸ் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் என்னை ரொம்ப என்னை நம்பி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. இட் வாஸ் ஒன்லி 2 டேஸ் ஷூட் பட் ஹி ஜஸ்ட் டுக் த பெஸ்ட் அவுட் ஆஃப் மீ. And firstly, he is the most humble person. He gave me all the freedom to do what I want. And in our scenes, yellame, it was like fully emotional scenes. He's like, sir, enak alu varadu, sir, I can't cry. He's like, it's okay. You just do what you can do. So he gave me that liberty and thank you, sir, for that. And okay, today is the main, it's about audio. So Bobby, sir, like, thank you for this beautiful music. And lyrics, so amazing lyrics, so and
Yeah, it's very, I'm very happy to be a part of this movie. Thank you for the opportunity. Thank you. And I really loved the entire team, DOP and even Jagan, Venkatesh, everybody did a good job and very happy to be this. நான் வந்து ஆக்டரா டைரக்டரான ஒரு குழப்பத்தில் சுற்றிட்டு இருந்தேன் ஷார்ட் ஃபிலிம்கே. அப்போ வந்து சரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்க கூப்பிட்டாரு, அதை நடித்தேன். அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிமில் நடிக்கிறத கூட விட்டுட்டு டைரக்ஷன் சம்மந்தமாக கற்றுக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படம் பண்ணால் இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் இருந்தால் அதை கற்றுக்கிற நோக்கத்திலேயே போயிட்டுருப்பேன். அப்போ வந்து திடீர்னு 2021 வந்து லாரன்ஸ் சார் கூப்பிட்டாரு, ஒரு 3 வருஷம் கழித்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன், அதில் வந்து லீடாக பண்ணணுன்னு சொன்னார். அது வரைக்கும் அந்த ஷார்ட் ஃபிலிமில் கூட நடிக்கிறத இது பண்ணிட்டு வச்சுருந்தேன் இல்லையா, இதை வந்து ஒரு கற்றுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் இது நடிக்கிறதுக்கு இதுக்குள்ளே வந்தேன். ஏன்னா எந்த விஷயங்களாக இருந்தாலும் எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பாக கற்றுப்போம், கற்றுக்காமல் எந்த செயலுமே நடக்காது. அதனால் சரி கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து இந்த படத்தில் சார் கூப்பிட்டோன்னா நான் வந்து பண்ணேன். ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு ஒரு படம் நம்மளோட எஃபர்ட்டை மட்டும் நம்பி ஒரு படம் பண்ண முடியும் அப்படின்னு சார் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். அது வந்து ஒரு டீமை வச்சு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவார் நல்லபடியாக. இப்போது எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து டைரக்டராகணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து ரைட்டிங்கிறது வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமான வேலையாக இருக்கும், அட்லீஸ்ட் எனக்கு. இப்போ டெய்லி எழுதுறோங்கிறது டெய்லி ஹோம்ஒர்க் மாதிரி, அது நம்ம உட்காண்டா தான் வரும். ஸோ இப்போது ஒரு நாள் சார் ஆஃபீஸ்க்கு படத்துக்காக கூப்பிட்டோன்னா அவர் ஆஃபீஸில் ஒரு 5-6 பவுன் ஸ்கிரிப்ட் இருந்தது, அதை பார்த்தோன்னா தான் ஆத்தாடி நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ஐயோ நம்ம இந்த வயசுக்கு நம்ம சோம்பேறித்தனம் படக்கூடாது, டெய்லி உட்காந்து எழுதணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு வந்து லாரன்ஸ் சார் ஒரு பெரிய இதுவாக இருந்தது எனக்கு, ஒரு முன்னோடியாக இருந்தார். அவரை பார்த்து நான் வந்து எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் கேப் விடுறோம் அதெல்லாம் இல்லை, இன்றைக்கி ஒரு வேலை பண்ணுறோமா அதை சின்சியராக பண்ணணும், அதோட ரிசல்ட் வந்து ஆடியன்ஸ் கையில், நம்ம அந்த வேலையை நல்லபடியாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அவர் எப்போவுமே அந்த உழைப்பை விடவே மாட்டார். ஸோ அந்த உழைப்பு வந்து எனக்கு லாரன்ஸ் சார்கிட்ட வந்து எப்போவுமே எனக்கு அதை இன்ஸ்பயர் பண்ணும், அந்த உழைக்கிற எண்ணம், அந்த அந்த இதை எப்படியாவது பண்ணிடணுன்ற ஒரு உத்வேகம், இதெல்லாம் வந்து எனக்கு லாரன்ஸ் சார்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். இந்த டீமே வந்து ஒரு மாதிரி எல்லாருமே நிறைய இப்போ ஏடிஸ்லாம் கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப்பு. நாங்கள் ஏடிஸ்லாம் வந்து ஷூட் போகிறப்போ நைட்டு வந்து வாக்கெலாம் போவோம், அங்கே பெங்களூரில் ஷூட் நடக்கிறப்போ டெய்லி ஒரு 10 நாள் நடந்துட்டு அவங்க கூட ஒரு விதமான நல்ல ஒரு ஒரு ப்ரோ ஃபீல் வந்துச்சு எல்லோரும் கூடவும். டெக்னீஷியன்ஸ் நம்ம டிஓபி ஆரோ வெங்கடேஷ் அவர் வந்து சிரித்த முகத்தோடவே இருப்பார் எப்போவுமே, அதுவே வந்து நமக்கு ஒரு மாதிரி ஒரு ஏதாவது ஒரு பதட்டம் இல்லை ஏதாவது இது கரெக்டாக பண்ணுறோமா இல்லையெல்லாம் அவர் சிரித்த முகத்தோடவே இருக்கிறதுனால நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், நம்மளும் நம்பி பண்ணிவிடுவோம். ஸோ இந்த இந்த ப்ராஜெக்டில் கமிட் ஆனதும் ரொம்ப சந்தோஷம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் நிறைய கற்றுக்கணும், ஏன் அந்த கற்றுக்கணுன்ற இப்போ இருக்க காலகட்டம் இல்லை, எப்போவுமே கற்றுக்க வேண்டியது முக்கியம். நம்ம கமல்ஹாசன் சார் மாதிரி ஆட்களை பார்க்கும்போது நமக்கெல்லாம் 200 வருஷம் கொடுத்தா கூட அவர் பண்ண விஷயங்கள்லாம் பண்ணி முடிக்க முடியாது, எனக்கெல்லாம் அவ்வளோ கொடுத்தாங்கன்னா. ஸோ இப்போது நம்ம இப்போ தான் ஆரம்பிக்கிறோம், அதனால் ஒரு செயல் செய்கிறோன்னா நல்லா கற்றுக்கணுன்ற எண்ணம் எப்போவுமே ஓடிட்டுருக்கோம். இந்த படத்துலேயும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வந்திருக்க ப்ரெஸ் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் நன்றி, என் கோ ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் வச்சு நல்ல வேலை வாங்கினாங்க, ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆல். ஒரு மீடியா அகாடமி வந்து படம் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. எல்லா மீடியா அகாடமிலையும் திரைப்படம் எடுக்கிறது எப்படி, ஒரு இயக்குநராக மாறுறது எப்படி, திரைக்கதை எழுதுறது எப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க அந்த மாணவர்கள் வந்து வெளியே சென்று படம் எடுக்கிறாங்களா இல்லை அந்த அகாடமியே அதற்கான பயிற்சியை வெளியிடுதா அப்படின்னா அது இல்லாமல் தான் இருந்துட்டு இருந்தது. குறும்படங்கள் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் டிப்ளமோ கொடுத்து அனுப்பிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு கட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் போயிட்டு ஃபீல்டில் போயிட்டு ஒரு 1 or 2 years 5 years ஒர்க் பண்ண பிறகு தான் அந்த மாணவர்களுக்கு
ஒரு படத்துல பேர் வரக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு லைலா கல்லூரியில 14 வருடங்கள் மீடியா டீச்சிங் இருந்த பிறகு அங்க இந்த விஷயங்களை வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். லைலா மாதிரியான மிகப்பெரிய நிறுவனம் வந்து வருஷம் வருஷம் நிச்சயமா ஒரு அற்புதமான படத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து அங்க கொடுத்திருந்தோம். ஆனா லைலாவின் அகடமிக் சூழ்நிலை வந்து, ஏன்னா யூனிவர்சிட்டி கீழே இயங்குற அந்த சூழ்நிலை அது அனுமதிக்கல. அப்போ வந்து ஃபாதர் ஜே ஸ்டீஃபன் வந்து எம்எஸ்எஃப்எஸோட தலைவரா இங்க இந்தியாவோட தலைவராக இருந்தாங்க. அப்போ என்னுடைய கனவை அவரோட பகிர்ந்துக்கப்ப அவர் வந்து சொன்னார், நிச்சயமா இதை வந்து நம்ம செய்யலாம். ஏன்னா ஃபாதர் ஸ்டீஃபன் வந்து ஊடக கலைகளோட மாணவர் லைலா கல்லூரியில். அப்ப இதை சொன்னார், நிச்சயமா மாணவர்கள் ஒரு 6 மாதம் படிச்சுட்டு 6 மாதம் திரைப்படத்தில் ஒர்க் பண்ற மாதிரி ஒரு டிப்ளமோ படிப்பு நம்ம கொடுக்கலாம் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த கனவு தான் இன்றைக்கு உங்கள் முன் நனவாக மாறி இருக்கிறது. ஆனா இதை முன்னெடுத்து செல்லும் போது நிறைய கேள்விகள் இருந்தது. ஒரு கிறிஸ்தவ சபை வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம்குள்ள வராங்க, ஒரு கமர்ஷியலா ஒரு திரைப்படம் எடுக்க போறாங்க, இது எப்படி இருக்கும், மக்கள் வந்து இதை எப்படி ஏத்துக்குவாங்க, ஏன்னா எந்த ஒரு சிகரெட் ஸ்மோக்கிங் கூட உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருந்தாங்க. எப்படி காந்தி வந்து வெளிநாட்டுக்கு போறப்ப அவங்க அம்மா வந்து சத்தியம் வாங்கிட்டாங்களோ அது மாதிரி ஃபாதர் நிறைய மீட்டிங் வந்து போச்சு. சார், சபையோட பெயர் வந்து ரொம்ப முக்கியம், எந்த விதத்திலையும் சிறு களங்கம் கூட வரக்கூடாது, இது பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ட்டு நிறைய மீட்டிங் போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து என்னை பார்த்து சொன்னேன், ஃபாதர் என்னுடைய மாணவர்களுக்கு இந்த 14 வருடங்களில் 200-க்கும் 300-க்கும் மேற்பட்ட ஷார்ட் ஃபிலிமுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நிறையது திரைக்கதையெல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். அப்போ சொன்னேன், ஃபாதர் என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்ற விஷயமே வந்து தேவையற்ற சிகரெட்டோ இல்லை மது குடித்தலோ அல்லது ஆபாசமோ வன்முறையோ இல்லாத படத்தை எடுங்க, ஆரோக்கியமான சினிமாவை எடுக்க கத்துக்கங்க. என்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து ரத்தமும் அல்லது வன்முறை நிகழ்ச்சிகளும் அல்லது ஆபாசம் கலந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து அப்படி செய்துதான் ஆடியன்ஸை ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்னா அது தவறான சிந்தனை. நல்ல சிந்தனைகளை கொடுத்து நிச்சயமா ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்னு உங்களை நம்புங்க. ஸோ எப்பவுமே நான் சொல்றது, கண்டென்ட் இஸ் த கிங். உங்களை நம்புங்க, கண்டென்ட்டை நம்புங்க. கண்டென்ட் வந்து ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதற்கு ஊடக நண்பர்கள் மிக்க உதவி செய்வார்கள் என்பதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா எந்த நல்ல சினிமாவையும் ஊடக நண்பர்கள் ஆதரிக்காமல் விட்டதே கிடையாது. அந்த நம்பிக்கையில தான் அற்றை திங்கள் அந்நிலவில் நாங்க வந்து எடுத்திருக்கோம். இதுல ஒர்க் பண்ண என்னுடைய நண்பர்களை பத்தி நான் இங்கே பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். ஃபாதரோட அனுமதி கிடைத்த பிறகு, அது கொரோனா பீரியடா இருந்த காலகட்டத்தினால பெங்களூர்ல தான் எங்களோட ஷூட்டிங் முழுக்க முழுக்க நடந்தது. 18 நாட்களில் முடிக்கப்பட்ட திரைப்படம் இது. அதற்காக நாங்கள் எடுத்துக்கொண்ட கால அளவு வந்து 3 மாசங்கள் முன்னாடியே அது பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ 18 நாளில் ஷூட்டிங் முடிச்சிடணும், என்டையர் ஷூட்டிங் முடிச்சிடணும் அப்படின்னு தான் பெங்களூர் கிளம்பி போனோம். ஒரே ஷெட்யூல்ல வந்து அதை முடிச்சுட்டு வந்தோம். அதுக்கு தேவையான சரியான டெக்னீஷியன்ஸை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கிட்டேன். அந்த வகையில தான் நாயகன் நவீன், ஸோ ஒரு மிகச்சிறந்த கலைஞனாக இருந்தார், என்னுடைய முதல் ஷார்ட் ஃபிலிமில் ஒர்க் பண்ணியிருந்தார், எதிர்வினை அப்படின்ட்டு ரொம்ப அழகாக நடிப்பை வெளிப்படுத்திருந்தார். அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்தது, கண்டிப்பாக பண்ணுவார் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு இளமை துள்ளலான கேரக்டர் கிடையாது, ஒரு அடக்கி வாசிக்க வேண்டிய ஒரு கேரக்டர். சார், எனக்கு ஒரு டூயட் சீன் கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் தான் இல்லை நவீன், அந்த மாதிரி கிடையாது. நீ ரொம்ப சட்டிலாக அடக்கி வாசிக்க வேண்டிய ஒரு கேரக்டர், ஸோ அண்டர் பிளே பண்ண வேண்டி வரும். ஓகே சார், கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுத்தாரு. இன்னைக்கு நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா நவீன லவ் பண்ணாத கேர்ள்ஸே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு ஆயிரும். இது மாதிரி ஒரு கணவன் எனக்கு கிடைக்க மாட்டானா, இது மாதிரி ஒரு காதலன் எனக்கு கிடைக்க மாட்டானா அப்படின்னு ஏங்க வைக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ல அவர் பண்ணியிருக்காரு. ஸோ எதிர்காலத்துல நிறைய பெண்கள் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க நவீன் இந்த படத்தை பார்த்துட்டு. நாயகி லாவண்யா பத்தி சொல்லணும், நிறைய பேர் கேரக்டராகவே மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு கேரக்டராகவே மாறி அவங்க பண்ணி கொடுத்தாங்க. மாடலா இருந்தாங்க, மிஸ் தமிழ்நாடா அவார்டெல்லாம் வின் பண்ணிட்டு. ஸோ சொன்ன பாத்திரத்தை ஏற்றுட்டு அவங்க தான் இதில் ஃபுல் லீட் அவங்க தான். ஸோ ரொம்ப ஒரு லாவண்யா வந்து ஆர்த்திங் அப்படிங்கிற அந்த கேரக்டரில் அந்த கேரக்டராகவே வாழ்ந்து காட்டினாங்க. இன்றைக்கு அவங்களால வர முடியல, பட் அவங்களுடைய வருத்தங்களையும் மன்னிப்புகளையும் ஊடக நம்மள்கிட்ட கேட்டுக்க சொன்னாங்க, அவங்க சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி தோழி பாத்திரத்தில் நடித்த பிரேமா, பிரேமா நீங்கள் எதிர்த்து. ஸோ ரொம்ப குட்டியாக இருந்தாங்க, ரொம்ப சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் வேணும் அப்படின்ட்டு தேடினப்போ நிறைய ஆடிஷன் நடந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு இதில் வந்து பிரேமா பார்த்தேன், அந்த முடியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அழகாக சுறுசுட்டே முடி, கண்ணெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக அந்த மாதிரி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்யூ.
அதுக்கப்புறம் பிரேமா நீங்க தான் அந்த ரோல் வந்து பண்ண போறீங்க, ஹீரோயின் கூடவே ஃபுல்லா டிராவல் பண்ணுவீங்க படம் ஃபுல்லா அப்படின்னு, சரிங்க சார் நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு இயல்பா பண்ண வச்சேன். என்ன அவங்களால வர முடியுமோ நீங்க இயல்பா பண்ணுங்க நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. டேக்ஸ் வந்து 5 டேக் 6 டேக் போகும், ஆனா ஒவ்வொரு கோணத்துல வித்தியாசமா எடுத்துட்டே இருப்போம். இயல்பா நீங்க என்ன வருமோ அதை மட்டும் பண்ணுங்க, கான்சியஸே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆர்டிஸ்டையும் அந்த மாதிரியே சொல்லி வேலை வாங்கினேன். பிரேமா வந்து ரொம்ப பிரமாதப்படுத்திருக்காங்க, இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவங்களும் பெரிய ரவுண்ட் வருவாங்க. தேங்க்யூ பிரேமா, தேங்க்யூ சோ மச். பிரேம் வந்து இந்த படத்துல ஒரு ஃப்ரெண்டா நடிச்சிருக்காரு, அவர் இன்னைக்கு வர முடியல. அதே மாதிரி சுவாதி, ஸோ பெங்களூர்ல லாவண்யாவோட அக்கா கேரக்டர், அதாவது ஹீரோயினோட அக்கா கேரக்டர் தேவை அப்படின்ட்டு இங்க நிறைய ஆடிஷன் பண்ணி பார்த்தோம், எனக்கு திருப்தியான கேரக்டர் வந்து அமையவே இல்லை. சரி பெங்களூர்ல நம்ம தேடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 5 டேஸ் தான் இருந்தது ஷூட்டிங்க்கு. அப்போ அங்க போயிட்டு ஆடிஷன் வந்து வச்சிருந்தோம் ஒரு நிறுவனத்தின் மூலமா, அப்போ கிடைச்சவங்க தான் சுவாதி. ஸோ ஷூட்டிங் முன்னாடி அவங்கள்ட்ட என்ன கேரக்டர் எல்லாம் சொல்லியிருந்தேன், நேராக ஷூட்டிங் தான் வந்தாங்க, அங்கே தான் சந்திக்க முடிஞ்சது. ஆனால் அந்த கேரக்டர் அவ்வளோ சூப்பராக, இவங்களை விட யாருமே அந்த கேரக்டர் பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சுவாதி, தேங்க்யூ ஃபார் தட். அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லணும். ஒரு இயக்குனரோட தளபதிகள் அப்படின்னு சொன்னா 3 பேரை சொல்லலாம், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் அண்ட் எடிட்டர். எனக்கு அமைந்த அந்த 3 பேரும் ரொம்ப அற்புதமானவங்க. கேமராமேன் அவரு வெங்கடேஷ் ஸோ எக்ஸலண்டா எடுத்து கொடுத்துருக்காரு. இன்னைக்கு அந்த காட்சிகள்லாம் பார்த்தா என்னுடைய கனவு வந்து ஒரு கலர்ஃபுல்லா காட்டியிருக்காரு, ரொம்ப அழகா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வைக்கிறப்பே நான் சொல்லிட்டேன், இந்த படம் வந்து வெங்கடேஷ் வந்து எங்கேயோ கொண்டு போக போறாரு, ரொம்ப அழகா. ஸோ டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் தான், நிறைய ஒரு 200 மேல டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணியிருக்காரு அங்கே பாண்டிச்சேரியில் ஆரோவில்ல. அவர் கூட ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் ஒர்க் பண்ணியிருந்தேன், பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிச்சயமாக அவர் நல்லா பண்ணுவார் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு, அதை ரொம்ப நல்லா நிறைவேற்றி கொடுத்தார். தேங்க்யூ வெங்கடேஷ், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் பாபி, அவர் தான் என்னுடைய விழா நாயகன். பாபி வந்து அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவந்திகா அப்படின்ட்டு ஒரு தொடர், அது அதுக்காக ஒரு ஹாரர் மியூசிக் வந்து போடணும் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு மியூசிக் வந்து போட்டு கொடுத்துருந்தாரு. அது கண்டிப்பாக அந்த ஏதாச்சும் ஒரு படத்தில் கொண்டு வரணும், அல்லது அந்த சீரியல் திருப்பி ஆரம்பிக்கப்போ உங்களுக்கு போட்டு காட்டணும் அப்படின்ட்டு என்னுடைய விருப்பம். அதில் எனக்கு ரொம்ப அவரோட திறமை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, எது வேணும் எது வேணும் கேட்டு கேட்டு அதை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொடுத்துட்டே இருப்பார், ரொம்ப எக்ஸலண்டாக பண்ணியிருந்தாரு. அதை வச்சு தான் படம் பண்ணுறப்ப பாபி வச்சு தான் நான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி நிறைய கதைகள் சொல்லியிருந்தோம், கடைசியாக சரி குறைந்த பட்ஜெட்டில் இந்த 18 நாட்கள் இதுக்குள்ள எது எடுக்க முடியும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி எடுத்த இந்த படம். அதுக்கப்புறம் இந்த படத்தை எடுத்துட்டு வந்த பிறகு தான் அவர் சொன்ன மாதிரி, இன்று அற்றை திங்கள் அந்நிலவில் என்ற இந்த திரைப்படத்தினுடைய இசை மற்றும் அந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த திரைப்படத்தினுடைய ஒரு மைய கருத்தாக ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். மனித குலத்தை நாம் பார்க்கின்ற பொழுது தனிமனித வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது ஒரு கூட்டு வாழ்க்கையாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் இவை எல்லாமே ஒரு சில மதிப்பீடுகள் அடிப்படையில் தான் அமைகின்றன. மனித மாண்புகள் என்று நாம் அதை கூறுகிறோம். நியாயம், நீதி, நேர்மை, உண்மை, உழைப்பு, அன்பு, பந்தம், பாசம், நட்பு, உறவுகள், மன்னிப்பு, பகிர்தல், இவையெல்லாம் ஒரு அடிப்படையாக வைத்துதான் ஒரு தனிமனித வாழ்க்கையும் அமைய முடியும், ஒரு குடும்ப வாழ்க்கையும் அமைய முடியும், ஒரு கூட்டு வாழ்க்கையும் அமைய முடியும். அப்படி இருந்தால்தான் அந்த ஒரு வாழ்க்கை ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியும். ஆக இந்த திரைப்படத்தில் அந்த குடும்ப வாழ்க்கையை, கணவன் மனைவி இவர்களிடையே இருக்கின்ற அந்த ஒரு வாழ்க்கையை மையமாக வைத்துக்கொண்டு இந்த விழுமியங்கள் அவர்களிடையே இருக்கிறதா என்ற ஒரு கோணத்தில் பார்க்கிறோம். திருமணம் செய்ய விரும்பல, கட்டாய திருமணம் நடைபெறுகிறது, திருமணம் நடைபெற்று விட்டது என்ற காரணத்துக்காகவே அன்பு, பந்தம், பாசம், காதல், பகிர்தல், மன்னிப்பு இவையெல்லாம் இல்லாமல் ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்க முடியுமா, ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியுமா? அது ஒரு போலியான வாழ்க்கையாகத்தான் இருக்க முடியும். திருமணம் நடந்துவிட்டது என்ற ஒரே காரணத்திற்காக
அப்படியே அவர்கள் வாழ முடியுமா, அது வெற்றி அடையுமா, அது சமுதாயத்திற்கு பலனை கொடுக்குமா, இந்த ஒரு ஒரு கருத்தினுடைய ஒரு மாற்று சிந்தனையாக இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். ஒரு மாற்று சிந்தனையோடு அதை எடுத்து சென்றிருக்கிறதாக நான் பார்க்கிறேன். ஆக நான் கூற வேண்டிய ஒரே ஒரு கருத்து, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் அல்லது கூட்டு வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் மனித மாண்புகள் பேணி காக்கப்பட வேண்டும். அந்த நல்ல மதிப்பீடுகளை கொண்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது அந்த ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை நல்ல ஒரு பயனுள்ள சமுதாயத்திற்கு ஒரு பயனுள்ள வாழ்க்கையாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் நிறைவு மகிழ்ச்சி கிடைக்கும். சமுதாயம் முன்னேறும், நாடும் முன்னேறும். இந்த படத்தை தயாரித்த டிசிப்மா, டி சேல்ஸ் இன்டர்நேஷனல் ஃபில்ம் அண்ட் மியூசிக் அகாடமி, இந்த நிறுவனத்துடைய நோக்கமே இதுதான். இந்த மனித மாண்புகளை, அந்த நல்ல மதிப்பீடுகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். எதன் வழியாக? மீடியா, ஃபில்ம், இந்த ஊடகத்தின் வழியாக மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். மக்களுக்கு அதை எடுத்துக் கூற வேண்டும். இந்த சமூகம் அதனால் பயனடைய வேண்டும். அதுதான் இந்த டிசிப்மா உடைய நோக்கம். ஆக இந்த ஒரு கருத்தை மட்டும் நான் கூறிக்கொண்டு இதில் இதுக்காக உழைத்த அனைத்து உள்ளங்களையும் நினைத்து பார்த்து, ஃபில்ம் டைரக்டர், ப்ரொடக்ஷன், அதில் சம்பந்தப்பட்ட அனைத்து நடிகர் நடிகைகள் மற்றும் மற்ற பணியாளர்கள், இந்த டிசிப்மா நிறுவனத்தினுடைய பணியாளர்கள், மாணவர்கள் எல்லோருக்கும் என்னை நன்றியை தெரிவித்து கொண்டு, இங்கே வந்திருக்கின்ற ஊடகவியலாளர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.